அருளில்லாருக்கு அவ்வுலகமில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகமில்லை, அருளும் வேணும் பொருளும் வேணும். அந்த அருளையும் பொருளையும் ஒரு சேர பெறணும்னா சிஷ்டி ஒளியில நீங்க வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது நிச்சயமா கிடைக்குங்க. இது நான் விளையாட்டுக்கு சொல்ல உண்மையை தான் சொல்றேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கடம்ப வன வாசனி அப்படின்னு சொல்லக்கூடிய கடம்ப மரத்தில் செய்யப்பட்ட லக்ஷ்மி தேவியை பூஜிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அந்த அம்பால என்னென்னைக்கு பூஜிக்கணும், என்னென்ன பொருட்கள் கொண்டு பூஜிக்கணுன்றதை வீதிக்குள்ள டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா, வயா தாம்பரம் டு செங்கல்பட், மறைமலை நகர். மறைமலை நகர் மெயின் ரோட்ல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல சிருஷ்டி ஒளி அமைஞ்சிருக்கு. காலையில 10 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஷாப் இருக்கு. செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள், வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது கடம்ப மரத்தில் செய்யப்பட்ட லக்ஷ்மி தேவி. கடம்பம், இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கந்தா கடம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாலோட போட்டியில் பார்த்தீங்கன்னா கடம்ப வன வாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. கடம்ப வனம், கடம்ப வனம்ன்றது இறைவனுக்கு உரிதான ஒரு மரம். அந்த அந்த வனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் என்னென்னும் வாசம் செய்வார். அந்த மரம் வந்து இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதான ஒரு மரமாங்க. அதில் என்னைக்குமே பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குமா, அதில் என்னைக்குமே நல்ல தன்மைகள் நமக்கு நடந்துகிட்டே இருக்குமா. அதில் எந்த பொருட்கள் செஞ்சாலும், அதில் எந்த விஷயங்கள் பண்ணாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்காரு, லக்ஷ்மி இருக்காங்க, ஆண்டனியர் இருக்காங்க, இது மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா கால் பத்மாசனம், கால் பாருங்கள் மேலே இருக்கு பாருங்கள், பத்மாசனம் போட்டு ஒரு கைகளில் வந்து செல்வங்கள் கொட்டது, ஒரு கை அபயாஸ்தம், ரெண்டு பக்கம் தாமர மலர் கொண்டு சிரித்த முகத்தோடு அம்பாள் இருக்கா. ஒரு மரத்தில் பண்ண ஃபீலே இல்லை பாருங்கள், இவ்வளோ அற்புதமாக அழகாக பண்ணியிருக்காங்க பாரு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இறைவனை வந்து கல்லில் பண்ணலாம், இறைவனை வந்து மரத்தில் பண்ணலாம், இறைவனை வந்து உலோகத்தில் பண்ணலாம். மரங்கள் என்னும் பொழுது தேக்கு, நிறைய மரங்கள் இருந்தாலும் கதம்ப மரம், கதம்ப மர வாசினின்னு சொல்லக்கூடிய அந்த கதம்ப மரத்தில் பண்ணும் பொழுது அந்த அம்பாலோட ஆற்றல் பரிபூரணமாக அதில் இருக்கும். இப்போது இந்த அம்பாலை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் புணுகு கிடைக்கும். அந்த புணுகை நீங்கள் சாத்தி ஒவ்வொரு நாளுமே ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஒரு 9 வாட்டி இந்த புணுகை மட்டும் மேலே அப்ளை பண்ணி ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு நீங்கள் ஜெபிங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் தூப தீபம் காட்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியில் தூப தீபம் காட்டுங்க. இந்த அம்பாலை வடக்கு திசையாக வைங்க. எதனாலனா வடக்குன்றது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். வடக்கு வந்து நமக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியது. எனக்கு வடக்கு பக்கம் இடம் இல்லைன்னா கிழக்கு முகமாக வைங்க, தப்பு இல்லை. இந்த அம்பாளுக்கு நெய்வேதி என்ன பண்ணலாங்க, எல்லார் வீட்லேயுமே சாப்பாடு வடிப்போம். அப்போ வடிக்கும் பொழுது அது வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடை கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க, ஒரே ஒரு துளி நெய் விடுங்க. அதுக்கு பேர் சுத்தன்னம்னு பேர். ஒரு தட்டில் வச்சு அம்பாளுக்கு நெய்வேதியம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் கலந்து சாப்பிட்ருங்க. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதை நெய்வேதியமாக வைங்க. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ட்ரை ஃப்ரூட்ஸை வைங்க. அம்பாளுக்கு வாசனை மலர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த தாமரை பூ இருக்கு இல்லைங்களா, தாமரை பூவை வந்து அழகாக அந்த இதழ்களை, ஒரு தாமரை பூ வாங்கினா போதும், அதோட இதழ்களை அழகாக பிரித்து மாலை கட்டி போடுங்க. ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா, ஏலக்காயை கோர்த்து மாலையாக போடுங்க. ஒவ்வொரு முறையும் ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகன்னு கேளுங்க. அம்பாலோட அந்த அஷ்டோத்திர நாமாவளி அர்ச்சனை பண்ணுங்க. அம்பாலோட இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, தாயே லக்ஷ்மி தேவியே போற்றி, என் வீட்டுக்கு நீ வா, நீ கேட்கறதெல்லாம் கொடு, எனக்கு நினச்சதெல்லாம் நடந்து கொடுன்னு கேளுங்க. கேட்டால் தாங்க கிடைக்கும். இந்த ரூபத்தில் அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய அனுகிரகம் பண்ண தயாராக இருக்கிறா. ஸோ ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு தன்மை. இப்போ இந்த கதம மரம்னா அந்த கதம மரத்துக்குன்னு ஒரு சித்தர் இருப்பார், அந்த கடம மரத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் கதம மரத்தில் செய்யப்பட்ட இந்த லக்ஷ்மியை நம்ம இடத்துல எடுத்துகிட்டு போய் முறையாக பூஜித்து அந்த சித்தர் வழிபாடு பண்ணி அந்த லக்ஷ்மிக்கு உரு கொடுத்து நாங்கள் வச்சுருக்குறோம். இப்போ நீங்கள் இந்த வீட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைக்கிறீங்க, இந்த பூஜை பண்ணலப்பா, ஜஸ்ட்டு வைக்க தான் செய்கிறேன்னா நல்ல மாற்றம் இருக்கும். பூஜை பண்ணுறேன் பயங்கர மாற்றம் இருக்கும். அது மாதிரி நம்ம இது பண்ணுற மாதிரி தாங்க, எப்படி நம்ம தெய்வத்தை கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தெய்வத்தோட தன்மை இருக்கும். லக்ஷ்மி தேவியெலாம் அள்ளி கொடுக்குற தெய்வம். ஸோ அஷ்ட லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க, 8 விதமான லக்ஷ்மிகள் இருக்காங்க. ஒரு கதம லக்ஷ்மியின் வாயிலாக உங்களுக்கு 8 லக்ஷ்மி. அம்பாள் வந்து பத்மாசனத்தில் உட்காந்தா தவ கோலம்.
ஸோ அந்த இடத்த விட்டு அவள் நகரமாட்டான், அதுதான் சத்தியமான உண்மை. அதனால தான் அவளை தவ கோலத்தில் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல கொட்டும் செல்வங்கள் வந்து இவன் எந்த இடத்துல இருக்காலோ அந்த இடத்துல கொட்டும். ஸோ இந்த கடம்ப வாரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியை நான் வேறு இடத்துல வாங்கி வாங்கி பண்ணேனா அப்படின்னு கேட்டோம்னா, இது விதண்டா வாரத்துக்கு என்ன நல்லா இருக்குங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நம்மளோட இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு மையம். இது சிருஷ்டி ஒளி வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர ஒரு பெரிய கடலே இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பொருள் இருக்குது. ஸோ எந்த பொருளின் வாயிலாக உங்களோட பிரச்சனை தீரும்னு எனக்கு தெரியாது. அது அம்பாளுக்கோ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பொருளின் வாயிலாக நீங்கள் பூஜிக்கும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை தீரலாம். இந்த லக்ஷ்மி நீங்கள் பூஜிக்கும் போது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற காரிய தடைகள் விலகலாம். இந்த இதில் நீங்கள் இது பண்ணும்போது இழந்த பதவி இழந்த மதிப்பு மரியாதைகள் திரும்பி வரும். இது என் குரு எனக்கு சொன்னது. ஸோ இந்த அம்பாவை யார் ஒருத்தர் பூஜிக்கிறாங்களோ, இழந்த செல்வம் இழந்த பெயர் புகழ் அந்தஸ்து இழந்த வாகனங்கள் சொத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாலோட இது இருக்குது. இந்த அம்பாளுக்கு இந்த நான் மந்திரத்தை சொல்கிறேன், ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகன் ஒரு மந்திரம் ஒன்று சொன்னேன், ப்ளஸ் ஆர்த்தி காட்டும்போது ஐஸ்வர்ய மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருவோம். மொத்தம் ரெண்டு மந்திரம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த அம்பாவை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுங்கள். பச்சை நீர வஸ்திரத்துக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலை போட்டு, இல்லை இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோழி மாலை இருக்குங்க, சோழி மாலை போட்டு நீங்கள் அற்புதமாக வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். என்னங்க நிறைய பொருள் என் வீட்டில் வாங்கி வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன்னா, எந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன மாற்றம் தரும்னு நமக்கு தெரியாதுங்க, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆயிரம் பொருட்கள் இப்போ எனக்கு தொண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் பல மருந்துகள் சாப்பிட்றேன், ஆனால் ஏதோ ஒரு மருந்து சரியாகுது இல்லையா? அதே போல் நம்மளோட சிருஷ்டி ஒளியை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தினாலும் நடக்கும். ஆனால் அவரவர் கர்ம வினைக்கு, ஆனால் முழுமையாக நம்புங்க, இந்த இடத்துக்கு வந்தால் நடக்கும்னு நம்புங்க, நிச்சயமாக நடக்கும். ஸோ இந்த கடம்ப வர வாசினியில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடம்ப மரத்தில் முருகனை பார்த்தோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடம்ப வர முருகன் நல்ல மூமெண்ட் இருந்துச்சு, நிறைய பேர் வாங்கினீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்ஷ்மி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்குது, குதிரை இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொரு பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கடம்ப வர லக்ஷ்மி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 இன்ச்சில் இருக்கிறாங்க. ஸோ இந்த 6 இன்ச்சில் 6 1/9 இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை வாங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் பூஜிக்கும் பொழுது பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெறணும்னு கேட்டுக்கிறேன். வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.